ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம இரவுல 2-ல் இருந்து 5 மணிக்குள்ள எழுந்துக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, பிரபஞ்சம் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது, இத பத்தி தான் பார்க்க போறோம். சில சமயங்கள்ல சரியான தூக்கம் இருக்காது, புரண்டு புரண்டு படுத்துட்டே இருப்போம். அப்புறம் கஷ்டப்பட்டு தூங்குனா 1 மணி நேரத்துல திரும்ப முழிப்பு வந்துடும். முக்கியமா நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வரும். ஆத்தி, இது பேய் நடமாடுற நேரம்ல, நான் முழிச்சல்ல தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எழுத்தி போத்துட்டு படுத்துருவோம். இது 1 நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, ஆனா அடிக்கடி 2-ல் இருந்து 5 மணிக்குள்ள முழிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பொதுவாவே நம்ம இரவுல முழிக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். திடீர்னு ஒரு கெட்ட கனவு கண்டிருப்போம், ரொம்ப சூடா இருக்கும், வேர்த்து இருக்கும், இல்ல ஜில்லுன்னு குளிரா இருக்கும், இல்ல அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும் போல இருக்கும். இந்த மாதிரி சில காரணங்களால இரவுல முழிக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன காரணம்னே தெரியாம நீங்க அடிக்கடி 2 நேரத்துல முழிக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட பிரபஞ்சம் ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்ல வருதுன்னு அர்த்தம். 2 நேரத்துல அடிக்கடி முழிக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியா சில காரணங்கள் சொல்றாங்க. இரவு சரியான நேரத்துல தூங்கிடுறீங்க, அதாவது 1-8-ல் இருந்து 9 மணிக்குள்ள தூங்கிடுறீங்க. அப்ப 1 மணிக்கெல்லாம் உங்களோட மனமும் உடலும் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிடும். ஆனா கரெக்டான நேரத்துக்கு தூங்கியும் 1 மணிக்கு முழிக்கிறீங்க அப்படின்னா உங்க மனசுக்குள்ள பல வருத்தங்கள் இருக்குன்னு அர்த்தமா. அந்த வருத்தங்கள் தான் உங்களை தூங்க விடாம எழுப்புதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கரெக்டான நேரத்துல தூங்கிட்டு 2 மணிக்கு தொடர்ந்து எழுந்திரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்க உடல் ரொம்ப டயர்டா இருக்கு, அதுக்கு சில மசாஜ் வேணும், இல்ல தினசரி ருட்டீன்ல சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம். நீங்க ரொம்ப வேலை பார்த்திருக்கீங்க, உங்க தசைகளுக்கு ஓய்வு தேவைன்னு அறிகுறி காட்டதான் 2 மணிக்கு தினமும் முழிப்பு வருது. அடுத்ததா 3 மணி. 3 மணி சாத்தானோட நேரம், பேய்கள் நடமாடுற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துலதான் சாத்தான் வந்து அதோட டைமென்ஷனுக்கு இழுத்துட்டு போயிடுவான். நம்ம டைமென்ஷனுக்கும் சாத்தானோட டைமென்ஷனுக்கும் இந்த 3 மணி நேரத்துலதான் கதவு திறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காரணமுமே இல்லாம நீங்க ராத்திரி 3 மணிக்கு முழிக்கிறீங்க அப்படின்னா உங்க கனவுல சாத்தானோ கெட்ட ஆத்மாவோ வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போயிருக்குன்னு அர்த்தம்னு சொல்லப்படுது. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இரவு சரியான நேரத்துல தூங்கி 3 மணிக்கு எழுந்திருச்சீங்க அப்படின்னா அது நல்லதுதான், இந்த நேரத்துல நீங்க தியானம் பண்றதும் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா சில மூச்சு பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லனா மன அழுத்தம் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஆன்மீக ரீதியான கருத்துக்கள் தான். ஆனா இதையும் தாண்டி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அடிக்கடி 2 நேரத்துல முழிக்கிறீங்கன்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ ஒரு செய்திய சொல்ல போதுன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். முக்கியமா 3 மணி, 3:33, 3:44 இந்த மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறீங்கன்னா இதெல்லாம் சக்தி வாய்ந்த நேரங்களா இருக்கு. தூக்கத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம சுயநினைவு ஓய்வெடுக்கும், நம்ம ஆழ்மனசு செய்ய வேண்டிய வேலையை பார்க்கும், நம்ம உடல் தன்னைத்தானே சுத்திகரிக்க ஆரம்பிக்கும், மனசும் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்கும். உதாரணத்துக்கு நம்மள ஒருத்தங்க எல்லார் முன்னாடியும் கேவலமா அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு வைங்க. எல்லார் முன்னாடியும் எப்படி வேணா அசிங்கப்படுத்தலாம், இவனை கொலை பண்ணியே ஆகணும்னு ஒரு பக்கம் தோணும், இன்னொரு பக்கம் நான் இதுக்கு மேல ஏன் வாழணும், பேசாம செத்துடுறேன் அப்படின்னு எல்லாம் தோணும். ஆனா எதுவுமே அப்ப பண்ணாம அப்படியே 1 வாரம் 1 மாசம் விட்டுருங்க, அந்த சூழ்நிலை ஏற்படுத்தின முதல் தாக்கம் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு காணாம போயிடும். இன்னைக்கு கோவப்பட்டிருப்போம், ஆனா தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் கோவம் தணிஞ்சிரும். இரவு நம்ம தூங்குறப்ப நம்ம மனசும் குணப்படுத்தப்படுது, தூய்மைப்படுத்தப்படுது. அப்போ தூக்கம் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த தூக்கமும் கலைஞ்சு இரவு அடிக்கடி முழிக்கிறோம்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த சிக்கல் ஆபத்தானதா, இல்ல நம்மள பாதுகாக்கதான் இருக்கா? இதுக்கான சில முக்கிய காரணங்கள்ல 1, எனர்ஜி. 2-ல் இருந்து 5 மணிக்குள்ள தொடர்ந்து நீங்க எழுந்திரிச்சிட்டே இருக்கீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு வைப்ரேஷனல் எனர்ஜி சூழ்ந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளயும் அந்த எனர்ஜி நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அந்த எனர்ஜிய ஹையர் செல்ஃப்னு கூட சொல்லலாம். ஏன் இந்த எனர்ஜி சூழுது? இதுக்கு காரணம் உங்க ஆழ்மனசுதான். உங்க ஆழ்மனசுதான் அந்த எனர்ஜி எல்லாத்தையும் ஈர்த்து உங்களை தினமும் 2-ல் இருந்து 5 மணிக்குள்ள எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கு. உங்க ஆழ்மனசு உங்களை தினமும் எழுப்பி விடுதுன்னா அதுக்கு கண்டிப்பா முக்கியமான காரணங்கள் இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்கலாம், நீங்க முடிக்க வேண்டிய பெண்டிங் விஷயங்கள் ஏதோ இருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பீக்ல இருக்கப்பதான் பிரபஞ்சத்தோட உங்க ஆழ்மனசு எனர்ஜி மூலமா இன்டராக்ட் பண்ணி உங்களை எழுப்பிவிடும். திடீர்னு ஏதோ கெட்ட கனவு கண்டா கூட நீங்க முழிச்சிருப்பீங்க, ஆனா அது உண்மையா கெட்ட கனவு கிடையாது. நீங்க செய்யாம பெண்டிங் போட்டு வச்சிருக்க வேலை நிறைய இருக்கிறதுனால எனர்ஜி உங்களை அதிகம் சூழ்ந்துரும். சோ அதிகமா சூழ்ந்த எனர்ஜி தான் உங்களுக்கு கெட்ட கனவை கொடுக்கும். தினமும் நைட்டு முழிச்சு 2 மணி, 2:30 மணி, 3 மணி அப்படின்னு கடிகாரத்தை பாக்குறப்போ ஏதோ அபசகுணமா இருக்கு, ஏதோ துஷ்ட சக்தி என்ன தாக்க போகுது, யாரோ எனக்கு சூனியம் வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் பயப்பட தோணும். பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த பயம் பதட்டம்லாம் தேவையே இல்லை, இது நார்மல் தான். உங்களை சூழ்ந்திருக்க அந்த எனர்ஜி தான் உங்களை எழுப்பி விட்டுருக்கு. உங்களை ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக தான் இந்த பிரபஞ்சம் எழுப்பியிருக்கு. இனி நீங்க தினமும் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான சில விஷயங்களை செய்யணும்னு
உங்களை தூண்டுது. நம்பர் டூ, பெண்டிங் ஒர்க்ஸ். இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யாமல் பெண்டிங்கில் வச்சிருக்க விஷயங்களை செய்ய சொல்லுது. உதாரணத்துக்கு, உங்களுக்குள்ளேயே நீங்கள் செஞ்சுக்காத சில விஷயங்கள் இருக்கலாம். மேபி உங்கள் உடலுக்கு நல்ல தியானம் தேவைப்படலாம், ஆனால் நீங்கள் தியானமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு பிரபஞ்சம் உங்களை எழுப்பியிருக்கலாம். இல்லைனா உங்களுக்கும் உங்களோட கடந்த கால காதலுக்கும் இல்லை உங்களுக்கும் இப்போ இருக்க காதலுக்கும் இடையில முடிவு பெறாத சில விஷயங்கள் இருக்கலாம். அதை முடிக்க சொல்லி, அதை சரி பண்ண சொல்லி நம்மளை இந்த பிரபஞ்சம் அலர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி அடிக்கடி நைட்டு முழிக்கிறீங்க அப்படின்னா எந்த வேலையை நீங்கள் முடிக்காம வச்சிருக்கீங்கன்னு தேடி பாருங்க, அதை முடிச்சிருங்க. திரும்ப நைட்டு முழிக்க மாட்டீங்க, அப்பவும் திரும்ப திரும்ப முழிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இன்னும் பெண்டிங்லயே இருக்கு, நீங்க செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ, லேர்ன் சம்திங். இதையும் தாண்டி நீங்க ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கணும், இது உன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எச்சரிக்கவும் புரிய வைக்கவும் கூட பிரபஞ்சம் உங்களை இரவு நேரத்துல எழுப்பிவிடும். மேபி உங்களோட எய்ம் இசையமைப்பாளரா ஆகணும்னு இருக்கலாம், அதை நீங்க ஆழ் மனசுலயும் பதிச்சிருப்பீங்க. அந்த நம்பிக்கையும் எண்ணமும் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி பிரபஞ்சத்துக்கிட்ட போயிருக்கும். உடனே பிரபஞ்சமும் அதை உங்களுக்கு தர வழிவகுக்கும். இசையமைப்பாளரா ஆகணும்னு ஆசை, ஆனா உங்களுக்கு இசையோட அடிப்படை விஷயமே தெரியாம இருக்குன்னா நீ இந்த இசையோட தாளங்கள் எல்லாம் கத்துக்கணும், அப்பதான் உன்னால இசையமைப்பாளரா ஆக முடியும். எழுந்திரி கத்துக்கோ அப்படின்னு உங்களை தூண்டுறதுக்காக கூட இந்த பிரபஞ்சம் தினமும் ராத்திரி உங்களை எழுப்பிவிடும். நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர், ஃபார் யூ. இந்த 3:34 எழுந்துக்கிறீங்கன்னா இது உனக்கான நேரம், நீ உனக்காக செலவழி அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அமைதியான எந்த சத்தமும் இல்லாத ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியே விட்டு தியானம் பண்ணணும். உங்க மனசுல இருக்க எண்ணங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. இது உங்களோட எண்ணம் தான், நீங்க தான் இப்படி சிந்திக்கிறீங்கன்னு ஏத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல எது கெட்ட எண்ணமா இருக்கோ அதை ரிமூவ் பண்றதுக்கான முயற்சிகளை கையாளுங்க. 3:34 முழிக்கிறப்போ உடனே எழுந்திருச்சு தியானம் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கான பிளானிங்க பண்ணுங்க. உங்களுக்குள்ள உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான நேரமா இதை ஒதுக்கணும். இந்த நேரத்துல வேற யாருக்காகவும் நீங்க செயல்படக்கூடாது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான சில விஷயங்களை இந்த நேரத்துல செய்யுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 5, செட் கோல்ஸ் அண்ட் எய்ம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில எந்த இலக்கும் இல்லை, எதுக்காக பயணிக்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னா கூட இந்த பிரபஞ்சம் உங்களை இரவு நேரத்துல தினம் எழுப்பிவிடும். சோ அதிகமா இரவு நேரத்துல முழிக்கிறீங்க அப்படின்னா உடனே உங்க வாழ்க்கைக்கான இலக்கை நிர்ணயிங்க, வாழ்க்கைக்கான நோக்கத்தை கண்டுபிடிங்க, வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் நம்பர் 6, டேஞ்சர் அலர்ட். சில நேரங்கள்ல உங்களுக்கு ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கவும் பிரபஞ்சம் இரவு நேரத்துல எழுப்பிவிடும். இந்த மாதிரி ஆபத்துனால முழிக்கிறப்போ அதிகமா வேர்க்கும், படப்படப்பு ஜாஸ்தியா இருக்கும், மூச்சு விட சிரமமா இருக்கும், இல்ல ரொம்ப ரொம்ப கொடூரமான கனவுகளை கண்டிருப்பீங்க. ஒரு நாள் மட்டும் இல்ல, தினமும் இதே சிம்டம்ஸோட தான் முழிப்பீங்க. இப்படி நடந்தாலே அந்த ஆபத்தை எதிர்கொள்ள தயாராகணும். இல்லனா அது என்ன ஆபத்துன்னு கண்டுபிடிச்சு அதுகிட்ட இருந்து தப்பிக்க பாக்கணும். ஆபத்துன்னு நம்மள அலர்ட் பண்ண பிரபஞ்சம் நம்மளை காப்பாத்தவும் செய்யும். உடனே முழிச்சு ரொம்ப படப்படன்னு இருக்காம கொஞ்சம் தண்ணி குடிச்சு ரிலாக்ஸ்டாக முயற்சி பண்ணுங்க. என்ன காரணமா இருக்கும், முன்னாடி எதுவும் பிரச்சனை இருந்ததா, யாரோடையாச்சும் சண்டை போட்டோமா, இல்ல உடல் அளவுல ஏதாச்சும் நோய் இருக்கா, இந்த மாதிரி என்ன பிரச்சனையா இருக்கும்னு தேடுங்க. ஒருவேளை கிடைச்சிட்டா அதை சரி பண்ணிடலாம், கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆபத்தை எதிர்கொள்ளவும் தயார் நிலையில இருக்கணும். அடுத்ததா இன்னொரு காரணம் இருக்கு. நம்பர் 7, லிமிட்டிங் பிலீஃப்ஸ். மனசுக்குள்ள நம்ம வச்சிருக்க ஆழமான நம்பிக்கையும் இன்டென்ஷனும் கூட நம்ம இரவு நேரத்துல அடிக்கடி விழிக்கிறதுக்கு காரணமா இருக்கும். நம்ம நம்பிக்கைகள் ஆழ்மனசுல போய் கம்மு மாதிரி ஒட்டிக்கும். அதை ஆழ்மனசுல இருந்து வெளியேற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம நம்பிக்கைக்கு ஒரு எல்லை போட்டு வச்சிருப்போம், என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி எல்லைகள் போடக்கூடாது. இரவு நேரத்துல அதிகமா முழிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா எதுலெல்லாம் நீங்க எல்லை போட்டு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. உறவை பத்தின நம்பிக்கையா இருக்கலாம், பணத்தை பத்தின நம்பிக்கையா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு, எனக்கு என்ன மாதிரி இருக்கவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அதையுமே ரிமூவ் பண்ண சொல்லி பிரபஞ்சம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க கூட இரவு நேரத்துல எழுப்பிவிடலாம். சோ இரவுல 2-5 அடிக்கடி முழிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது எல்லை போட்ட நம்பிக்கைகள் இருக்கான்னு நல்லா தேடி பாருங்க, அதையும் மாத்திடுங்க. இன்னொரு வித்தியாசமான காரணமும் இருக்கு. நம்பர் 8, someone is thinking about you. அடிக்கடி 2-5 முழிக்கிறீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க உங்களை பத்தி ரொம்ப அதிகமா சிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களை பத்தி கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இல்ல உங்களை நினைச்சு வருத்தப்படலாம், உங்களுக்காக ப்ரே பண்ணலாம். இப்படி மத்தவங்க உங்களை பத்தி ஏதாவது சிந்திக்கிறப்பவும் இரவுல அடிக்கடி முழிப்பு வரும். மேபி அவங்க உங்களை நினைச்சிட்டே தூங்கிருக்கலாம். அந்த எனர்ஜி உங்களை கரெக்டா தேடி வந்து உங்களை சூழ்ந்து எழுப்பி விட்டுருக்கு. சோ இந்த இரவு நேரத்துல உங்களை பிரபஞ்சம் எழுப்பி விடுதுன்னா
உங்களை பத்தி யாரோ சிந்திக்கிறாங்க அப்படிங்கறத தெரியப்படுத்த கூட இருக்கலாம். இந்த 8 காரணங்களுக்காக தான் பிரபஞ்சம் உங்களை இரவு 2 மணில இருந்து 5 மணி வரை எழுப்பிவிடும். இது ஒரு 2 நாள் நடந்துட்டு ஸ்டாப் ஆயிட்டா அது வேற. ஆனா தினமும் எனக்கு 2-5 மணிக்குள்ள முழிப்பு வந்துட்டே இருக்குன்னா பிரபஞ்சம் தான் உங்களை எழுப்புது. சோ பயப்படாம பதட்டப்படாம சில விஷயங்களை மட்டும் செய்யணும். முதல் விஷயம் மெடிடேஷன். எந்த தொந்தரவும் இல்லாத, சத்தமும் இல்லாத, அமைதியா உட்காந்து கண்களை மூடிட்டு மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. நல்லா தியானம் பண்ணுங்க, ஒரு விதமான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதை அடையிற வரை இதை பண்ணிக்கிட்டே இருங்க. நம்பர் 2, அப்சர்வ். தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கு பல எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் துரத்தாம அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்துங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நம்பர் 3, நோட்டட் டவுன். தியானம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன எண்ணங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. அதுல எது நெகட்டிவா இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சு அதை பாசிட்டிவா மாத்துறதுக்காக ஈடுபடுங்க. நம்பர் 4, கோல். உங்களுக்குன்னு வாழ்க்கையில ஒரு இலக்கு இருக்கா, ஒரு நோக்கம் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. நம்பர் 5, பாஸ்ட். கடந்த காலத்துல என்ன விஷயங்கள் நடந்தது, ஏதாவது செய்யாத வேலை பெண்டிங்ல இருக்கா, யாரையாவது கஷ்டப்படுத்திருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. நம்பர் 6, லேர்ன். கத்துக்காத சில விஷயங்களை கத்துக்கோங்க. புதுசா ஒன்னு லேர்ன் பண்றப்போ அது நமக்கு நன்மையா தான் அமையும். நம்பர் 7, டேஞ்சர். உங்களுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கோங்க. ஏதாவது ஆபத்தான விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணி நோட் பண்ணுங்க. நம்பர் 8, செக் யுவர் செல்ஃப். நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களோட உடல் மனம் எல்லாம் நல்லா இருக்கா, நிம்மதியா இருக்கீங்களா, இல்ல நிம்மதியா இருக்க மாதிரி நடிக்கிறீங்களா, இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா மாற்றத்தை உங்ககிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கணும். உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும்னு தான் பிரபஞ்சம் உங்களை இந்த 2-5 மணிக்குள்ள எழுப்பி விட்டுகிட்டே இருக்கு. நம்ம சீக்கிரமே தூங்கி சீக்கிரமே எழுந்துக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிறது சிறந்தது. 10 மணிக்கு நீங்க தூங்கிடுறீங்க, காலையில 3 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. நான் முன்னாடி சொன்ன எந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு இல்ல. அப்புறம் ஏன் முழிப்பு வருது அப்படின்னு கேட்டா ஒரு அற்புதமான விஷயத்த பிரபஞ்சம் செய்ய சொல்லுது. அதுவே உங்ககிட்ட கோல்டன் டிக்கெட்டை கொடுக்குது. அதை அப்படியே வாங்கிக்கிட்டு சரியா பயன்படுத்தி செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில கிடைக்க போற வெற்றியை தடுக்கவே முடியாது. அந்த கோல்டன் டிக்கெட் என்னன்னா உங்க ஆசைகளை கேட்க சொல்லி பிரபஞ்சம் உங்களை தூண்டுதுன்னு அர்த்தம். எனக்கு இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும்னு மனசுக்குள்ள நீங்க வச்சிருக்க ஆசைகள் எல்லாம் தாராளமா நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். சோ அமைதியான இடத்துல நிமிந்து உட்காந்து கண்களை மூடிட்டு மூச்சை நல்லா இழுத்து விட்டு, நான் பணக்காரனாகணும், என்னோட தொழில் டெவலப் ஆகணும், இப்படி என்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. திரும்ப தூங்காம இருக்கிறது ரொம்பவே சிறந்தது. முழிச்சிட்டு ஆசைகளை கேட்டுட்டு திரும்ப தூங்கிட்டா அதுக்கான பிரயோஜனமே இல்லாம போயிடும். சோ அடிக்கடி நீங்க 2-5 மணிக்குள்ள முழிக்கிறீங்க, முக்கியமா 3-3.5 மணிக்கெல்லாம் முழிக்கிறீங்க அப்படின்னா பதறாம எழுந்திருச்சு உட்காந்து தியானம் பண்ணுங்க. நான் என்னெல்லாம் செக் பண்ண சொன்னனோ அதெல்லாம் செக் பண்ணுங்க. ஒருவேளை எதுவுமே இல்லைன்னா என்கிட்ட உன் ஆசைகளை கேளு, நான் உனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்னு காத்துக்கிட்டு இருக்க பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார உங்க ஆசைகளை கேளுங்க. வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கணும்னா 9 மணிக்கெல்லாம் தூங்கி 3 மணிக்கெல்லாம் முழிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழிச்சிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.